குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ், குரூப் ஒன், குரூப் டூ, டிஓ எக்ஸாம், சிவில் ஜட்ஜ் எக்ஸாம், இது போல் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் வைப்பாங்க, செகண்ட் பேப்பராக மெயின்ஸ் எக்ஸாம் தான் வைப்பாங்க, ஓகேங்களா? அதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பென் அண்ட் ப்ராக்டிஸ் ஷீட் இன் டிஎன்பிஎஸ்சி டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி காமனாக நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வந்து என்ன பென் சார் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. மோஸ்ட்லி 90% ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் வந்து குரூப் ஒன், குரூப் டூ ஆஸ்பிரன்ஸ், யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், இது போல் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க எல்லாமே எந்த பென் யூஸ் பண்ணுவாங்கன்னா, பைலட் பென் அண்ட் யூனிபால் பென்னு ரெண்டு பென் இருக்குது. இந்த பென் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் நிறைய பென்னு யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ப்ராப்ளம் நான் சொல்கிறது பர்சன்டேஜ் படி பார்த்தா ஒரு 80-85% வந்து இந்த ரெண்டு பென் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதுலேயும் வந்து எந்த பென் யூஸ் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுவாங்கன்னா பைலட் பென் தான், ஓகேங்களா? ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 80 மெம்பர்ஸ் வந்து பைலட் பென் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரிமைனிங் ஒரு 10-50% வந்து யூனிபால் பென் யூஸ் பண்ணுவாங்க. ரிமைனிங் வந்து வேறு வேறு பென் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இந்த 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 ரெண்டு பெனில் எழுதின பேப்பரோட நான் பேப்பர் காமிக்கிறேன், அண்ட் வந்து சாதா ரீஃபில் பெனில் எழுதின பேப்பரும் காமிக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும், ஓகேங்களா? இந்த இந்த ப்ராக்டிஸ் ஷீட்டில் எழுதின பேப்பர் அண்ட் வந்து நார்மலாக ஒரு ரூல்டு ராஃப் நோட்டில் நம்ம வாங்கி எழுதும் தெரியுமா, அதில் எழுதின பேப்பர், அதில் எழுதின டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதை பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும் எதனால் வந்து பென் அண்ட் பேப்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த 2 வருஷமாக வேறு எக்ஸாமும் இல்லை, இவ்வளோ இந்த 2 வருஷமாக நம்ம கஷ்டப்பட்டு படித்து 2-3 வருஷமாக படிச்சுட்டு நம்ம என்ன தான் படித்து நமக்கு எல்லோரும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் அங்கே நம்ம பேப்பரில் என்ன ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நமக்கு மார்க்கு, அதை வச்சு தான் நமக்கு ரேங்க்கு, அதை வச்சு தான் நமக்கு போஸ்டிங், ஓகேங்களா? அப்போது நம்மளோட என் ப்ராடக்ட் இது தான், ஓகேங்களா? அதை நோக்கி தான் நம்மளோட குறிக்கோள் இருக்கணும். அது எப்படி எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம், என்னென்ன பண்ணி என்னென்ன டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கணும், ஓகேங்களா? அண்டது நிறைய பேர் வந்து ப்ரிலிம்ஸ்க்கே உட்காந்து போயிருந்து வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அதுவும் அதுவும் ஏன்னா நான் ப்ரிலிம்ஸே பாஸ் ஆகணும்னு தெரியல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கான்ஃபிடன்ட் இல்லாமல், நீங்கள் ப்ரிலிம்ஸே பாஸ் ஆகணுன்ற கான்ஃபிடன்ட் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு படிக்கிறீங்க, படிக்க விட்டுருலாம்ல, கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிவிடும், ஓகேங்களா? அடுத்த கட்டம் என்ன, மெயின்ஸ். மெயின்ஸ் மார்க் தான் நமக்கு எடுத்துக்க போகிறாங்க, ஓகேங்களா? அதை வச்சு தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட். அப்போ என்னென்னா நீங்கள் உங்களோட டைமிங்கை டிவைட் பண்ணும், ஒரு 6 hours படிக்கிறீங்கன்னா ஒரு 4-5 hours வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ஒதுக்கிட்டு அந்த 1-2 hours வந்து மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? நீங்கள் சப்போஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு அதில் ஒரு நீங்கள் 190 எடுத்தாலும் 199 எடுத்தாலும் அது வேஸ்ட் தான், ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் பேப்பர் தான், அரௌண்ட் வந்து ஒரு 140-145 தான் அது இருக்க போகுது, ஓகேங்களா? அதுக்கு என்ன தேவைன்றத பிளான் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மிச்சம் இருக்க டைமிங்கில் நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும். ஏன்னா இந்த மார்க் தான் உங்களுக்கு ரேங்கிங் எடுத்துக்க போகிறாங்க, இதை வச்சு தான் உங்களுக்கு போஸ்டிங், ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, ஓகே, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த பென்னும் பேப்பரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்ப்போம், ஓகேங்களா? இதில் மோஸ்ட் ப்ராப்ளம் வந்து பைலட் பென் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அந்த பைலட் பென்னோட இமேஜ் வந்து இப்படி தான் இருக்கும், நீங்கள் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். பிளாக் பென் தான் யூஸ் பண்ணணும், இவ்வளோ நாள் வந்து ப்ளூ பென்னு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க, பிளாக் ஆர் ப்ளூ. இப்போ வந்து 2019 என்ன மாற்றிட்டாங்களோ ஒன்லி பிளாக் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? எந்த பெண்ணாலும் சரி ஏதாவது ஒரு பிளாக் பென் தான் யூஸ் பண்ணும், ஓகேங்களா? பிளாக் ப்ளூ கலந்துலாம் எழுதக்கூடாது. ப்ளூ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பேப்பர் வந்து எவாலுவேஷனுக்கு எடுத்துக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும் பென்னு. இந்த பைலட் பெனில் வந்து 2 types இருக்குது, V5 and V7, ஓகேங்களா? ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, V5 வந்து நிப்பு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், V7 நிப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஓகேங்களா? ஹேண்ட் ரைட்டிங் பெருசு பெருசாக எழுதுறவங்க, வேர்ட்ஸை வந்து பெருசு பெருசாக எழுதுறவங்க வந்து V5 சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பெருசு பெருசாக எழுதுவாங்க, அதை சின்னதாகணுன்றதுக்காக, சின்ன சின்னதாக எழுதுறவங்க ஓரளவுக்கு ஆவரேஜாக கொண்டு வரணுன்றதுக்காக V7 யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இதுதான் பென்னு. அண்டு பைலட் பென் இப்படி தான், இது தான் இருக்கும். இது மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க, அரௌண்ட் 50 rupees வரும், ஓகேங்களா? இது வந்து யூனிபால் பென், ஓகேங்களா? இன்னொன்று சொன்னால் தெரியுமா, யூனிபால் இதான் இது. இது வந்து ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ பென் தான். ஆனால் இது வந்து பைலட் பென் வந்து காட்ரேஜ் மாற்றிக்கலாம், இங்கு நான் இங்கு மாற்றிக்கலாம், ஓகேங்களா? அந்த காட்ரேஜ் எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்கள், இதுதான் அந்த காட்ரேஜ், 25 rupees ஒரு பேக்கில் வந்து 2 cartridges இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இங்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை இதை கழுத்து போட்டுட்டு அதை மாட்டிக்கலாம், ஓகேங்களா? அது ஒன்று ஈஸி தான். இதில் எதுவும் லீக் அடிக்கிற பிரச்சனை அதெல்லாம் வந்து அவ்வளோவா இருக்காது, ஓகேங்களா? ஆனால் இந்த பைலட் பென் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, 60-65 rupees வரும். அண்ட் வந்து யூஸ் அண்ட் த்ரோ தான், ரீயூஸ் பண்ண முடியாது, ரீஃபில்லாம் பண்ண முடியாது, தூக்கி போடுறோம் மோஸ்ட்லி. அதனால தான் வந்து இந்த பைலட் பென் யூஸ் பண்ணுவாங்க. ஹேண்ட் ரைட்டிங்குமே நல்லா வரும். அண்ட் வந்து உங்களோட பேப்பர் வந்து எப்படி எப்படி இருக்குன்னா, இங்கு பெனில் நம்ம எழுதுனா எப்படி ஹேண்ட் ரைட்டிங் வருமோ அதே மாதிரி தான் இருக்கும், இங்கு மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? அதனால தான் இந்த பெண்ணை யூஸ் பண்ணுவாங்க, சஜஸ்ட் பண்ணுவாங்க நிறையா. இந்த யூனிபால் வந்து அந்த கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும், லைட்டாக ஒரு க்ரீனிஷ் கலர் மாதிரி, ப்ளூ க்ரீனிஷ் ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும். இது வந்து அப்படியே இங்கு பென் மாதிரி ப்ளூ கலராகவே எழுதும், பிளாக்னா பிளாக் கலராகவே எழுதும், ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும் இதுதான், ஓகேங்களா? என்னோட பர்சனல் சஜஷன் படி பார்த்தீங்கன்னா, நான் மைனஸ் எழுதுனா பைலட் பெனில் தான் எழுதுறேன், ஓகேங்களா? பைலட்டில் V7 எழுதுனேன். உங்களுக்கு எது செட் ஆகும்னு பார்த்துட்டு அதை எழுதிக்கோங்க, ஓகேங்களா? நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா, நீங்கள் ரெண்டு பெண்ணுமே வாங்குங்க, யூனிபால் அண்ட் பைலட் பென், ஓகேங்களா? ரெண்டு பெண்ணுமே வாங்கி ஒரே கொஸ்டின் எடுத்துக்கோங்க, ஒரே டைமிங் வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டினுக்கு வந்து அப்படியே நீங்களே எழுதி பாருங்கள், ஒரே பேப்பர் எடுத்துகிட்டு அந்த பேப்பரில் எழுதி பாருங்கள். எதில் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் பெஸ்ட்டாக வருதுன்றது உங்களுக்கே தெரியும். சப்போஸ் அப்படி உங்களுக்கு எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிலனா, நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை அந்த பேப்பரை ஸ்கேன் பண்ணி எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன், ஓகேங்களா?
சரி ஓகே, நீங்கள் சப்போஸ் அதை அனுப்புறீங்கன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் டபுள் ஜீரோ டூ எயிட். டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் டபுள் ஜீரோ டூ எயிட் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் அந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களோட பேப்பரை எழுத் டெஸ்ட் எழுதின பேப்பர் ரெண்டு பேப்பர் எந்த பெண்ணுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. எந்த பெண் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு சஜஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி ஓகே, பென் இவ்வளோ தான். ஓகேங்களா? அடுத்து வந்து பேப்பர், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேப்பர். பேப்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து நினச்சிட்டிங்க படிச்சுட்டா போதும்னு நினச்சிட்டுருக்கீங்க. படிச்சுட்டா மட்டும் போதாது, நம்மளோட கடைசியில் நம்ம ஃபைனல் அவுட்புட் என்னன்னா அன்றைக்கி எக்ஸாம் பேப்பரில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்றது தான். நான் உங்களுக்கு மாடல் பேப்பர் காமிக்கிறப்ப பாருங்கள், ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எழுதுற பேப்பர். இந்த பென் பென் அண்டு பென், இந்த பென் யூஸ் பண்ணவங்களுக்கும் சாதா ரீஃபில் பென் யூஸ் பண்ணவங்களுக்கும் அண்டு பேப்பர் இந்த நார்மல் நம்ம ப்ராக்டிஸ் ஷீட் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அண்டது சாதா ரஃப் நோட்டில் யூஸ் பண்ணுற அது எழுதின பெண்ணோட அவங்களோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது, இவங்களோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? நார்மலாக வந்து டிஎன்பிசியில் கொடுக்குற ப்ராக்டிஸ் ஷீட் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம கொஸ்டின் கம் ஆன்சர் புக்கில் கொடுப்பாங்க, அது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. மெயின்ஸில் அது இப்படி தான் இருக்கும். நார்மலாக 28 லைன்ஸ் இருக்கும், லெஃப்ட் டு ரைட்டில் வந்து இடம் விட்டுருப்பாங்க. ஒரு 28 லைன்ஸ் வச்சுருக்கும். நம்ம நார்மலாக இந்த ரூல்டு ஷீட்டோட கொஞ்சம் வித்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி பழகிக்கோங்க. நம்ம இந்த பேப்பரில் எழுதி எழுதி பழகினா தான் வந்து எவ்வளோ ஒரு வேர்ட் ஒரு லைனில் நம்ம எத்தனை வேர்ட்ஸ் எழுதுறோம், ஒரு பேஜுக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதுறோன்றது கணக்கெலாம் நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? அண்டு ப்ரெசன்டேஷன்லையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். எங்கே ஸ்பேஸ் விட்டு எழுதணும், எங்கே ஸ்பேஸ் விட்டு எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதுறோம், வேர்ட்ஸில் மட்டும் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஹின்ஸ் டெவலப்மெண்ட்லாம் எடுத்திங்கன்னா இது 20 மார்க் கொஸ்டின்றதால நம்ம அரௌண்ட் ஒரு 200 to 250 வேர்ட்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் சப்போஸ் நார்மல் ஷீட்டில் எழுதி எழுதி பழகினா எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதுறீங்கன்றது உங்களுக்கு வேர்ட் லிமிட்லாம் தெரியாமல் போயிடும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் எதில் எழுதுறீங்கன்னா ப்ராக்டிஸ் ஷீட்டில் எழுதி பழகிட்டிங்கன்னா அது எப்படி இருக்குன்னா ஒரு பீரியட் ஒரு 5 to 10 டெஸ்ட் எழுதி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு லைனில்னா 5 வேர்ட்ஸ் எழுதுவேன், ஒரு பேஜில் வந்து இவ்வளோ வேர்ட்ஸ் எழுதுவேன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ எக்ஸாம் அன்றைக்கி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போது ஒரு 2.5 pages எழுதுனா நம்ம வேர்ட் லிமிட் ரீச் பண்ணிட்டோம், போதும் எஸ்ஏ முடிச்சிக்கலான்ட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ உங்களுக்கு சாதாரணமாக எழுதுறப்போ உங்களுக்கு டைம் நிறையவே இருக்கும். ஆனால் எக்ஸாம் அன்றைக்கி உங்களுக்கு டைமே இருக்காது, ஒரு செகண்டும் இம்பார்ட்டன். அப்போ வந்து நீங்கள் வேர்ட் லிமிட் மெயின்டைன் பண்ணால் அங்கே உங்களுக்கு மார்க் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சப்போஸ் வேர்ட் லிமிட் அதிகமாக போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமாக கன்சியூம் ஆகிட்டு இருக்கும். பின்னாடி வேறு ஏதாவது ஒரு நல்ல கொஸ்டின் நல்ல பாயிண்ட்டு நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டின் விடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த டைமிங்கும் ரொம்ப முக்கியம். அதனால தான் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஷீட்டில் பழகுன்னு சொல்லிட்டு நமக்கு டிஎன்பிசி வெப்சைட்லேயே வந்து இந்த ப்ராக்டிஸ் ஷீட் மாடல் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா நம்மளும் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பேப்பர் வேணுமோ நீங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொரியர் போட்டு விட்டுருவோம். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் ஷீட் பண்டில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஷீட் பண்டில் வேணாலும் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடி சொன்ன நம்பர் இங்கே இருக்குது, இந்த நம்பர் தான் 9940170028. உங்களுக்கு எவ்வளோ பேப்பர் வேணும் அவ்வளோ பேப்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும், அதுக்கான கொரியர் சார்ஜஸும் நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நார்மல் ஷீட் வந்து இப்படி இருக்கும். ஓகேங்களா? லெஃப்ட் சைடில் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, ரைட் சைடில் வந்து ஒரு மார்ஜின் போட்டு இந்த சைடு மட்டும்தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் வந்து இது லைன்ஸுமே அதிகமாக இருக்கும். லைன்ஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். நமக்கு அந்த ஷீட்டில் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். நமக்கு எப்படின்னா நார்மல் ரூல்டு ஷீட்டை விடுவோம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த காம்ப்ரஹென்ஷன் லைன்ஸ் போட்டிருப்பாங்க தெரியுமா, அதை விடவும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதில் எழுதி பழகினா தான் உங்களோட வேர்ட்ஸ் எவ்வளோ ஹைட்டு வித்து எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயமே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வெறும்னு சொன்னால் புரியாதோ, நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் காமிக்கிற பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர். அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நார்மல் ஸ்டூடெண்ட் பேப்பர் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஷீட்டில் எழுதுறவங்களோட பேப்பர் எப்படி இருக்குது, அண்ட் வந்து ஒரு நார்மலான ரீஃபில் பெனில் ஸ்டூடெண்ட்டோட பேப்பர் எப்படி இருக்குது, அண்ட் வந்து இந்த மாதிரி பைலட் பென் இந்த மாதிரி இந்த பென் யூஸ் பண்ணுறவங்களோட பேப்பர் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிடும். ஒன் செகண்ட், இந்த பேப்பர் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து நார்மலாக ஒருத்தர் ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேப்பர், ஒரு நார்மல் ஷீட்டில் எழுதியிருக்காங்க, நார்மல் ரீஃபில் பெனில் எழுதியிருக்காங்க. அவங்களோட பெண்ணை பாருங்கள் எப்படி எழுதிருக்காங்க. இந்த ஷீட் ஒரு ப்ரெசன்டேஷனே ஒரு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அந்த செகண்ட் அவரோட ப்ராக்டிஸ் ஷீட்டில் எழுதுனவங்க பேப்பர் பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் வந்து இவங்க பின்னாடி பேஜ் எழுதுகிற அச்சு வந்து முன்னாடி பேஜில் தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த மாதிரி தெரியக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம பேப்பர் வந்து அன்றைக்கே கரெக்ஷன் பண்ணுற மாட்டாங்க, கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க. அப்போ அதோட அச்சு அதோட இன்கெட்லாம் இந்த சைட் தெரியும். ஓகேங்களா? அது எல்லாமே சின்ன சின்ன விஷயமே நோட் பண்ணணும் தான். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் அச்சு தெரியுது பாருங்கள், இங்கே இந்த இடத்துல அச்சு தெரியுது. ஓகேங்களா? இது வந்து அப்போவே உள்ள அச்சு தெரியுது. அப்போ ஒவ்வொரு பீரியட் எப்படி நமக்கு அந்த பேப்பர் அவங்க ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து டிஎன்பிசி ஸ்கேன் பண்ணுறதுக்கு எப்படி வந்து ஒரு 2 weeks ஆச்சு ஆகிடும். ஓகேங்களா? அப்போ
எப்படி இருக்கும்னு பாருங்கள். அந்த அச்சு அப்படியே இந்த சைடு வர மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு மாதிரி இருக்கும், அது எல்லாமே நோட் பண்ணும். இந்த இங்கே வந்து தண்ணி பட்டா அலையக்கூடாது, இது மாதிரி சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது ஓகேங்களா. அதனால தான் அந்த பெண்ணை சஜஸ்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. இது வந்து நார்மலாக ஒரு பெண்ணு நார்மலான பேப்பரில் நம்ம சாதாரணமாக ரூல்டு ஷீட்டில் ரஃப் நோட்டை யூஸ் பண்ண தெரியுமா, அந்த ஷீட்டில் எழுதுற பேப்பர் இது எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த ப்ராக்டிஸ் ஷீட்டில் எழுதுறவர் அண்ட் வந்து இந்த இந்த பென் பைலட் பென் யூனிபால் பெனில் எழுதுறவங்களோட பேப்பர் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் புரியும். இதை பார்த்துக்கோங்க, இது வந்து நார்மல் நம்மளோட ப்ராக்டிஸ் ஷீட்டில் எழுதுறவங்க அண்ட் வந்து இந்த பைலட் பெனில் எழுதுறவங்க, இதோட ஹேண்ட் ரைட்டிங் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். உங்களுக்கு நமக்கு திக்காக இருக்குது, நல்லா பிரைண்டில் ப்ரைட்டாக இருக்குது, ஸ்கேன் பண்ணுறப்ப நல்லா அழகாக தெரியுது அண்ட் வந்து பின்னாடி அச்சும் தெரியறது கிடையாது ஓகேங்களா. அது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறவரையிலுமே இது நல்லாயிருக்கும் இந்த பேப்பர் நமக்கு, இல்லை இந்த இங்கு நல்லாவே இருக்கும். இங்கே பாருங்கள், ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டென்ட் எல்லாமே மோஸ்ட்லி வந்து ரெண்டு பேரும் ஒரே கண்டென்ட் தான் ஓகேங்களா. ஒரே கொஸ்டின் பேப்பர் ஒரே டெஸ்ட் தான், கண்டென்ட் எல்லாமே மோஸ்ட்லி ஒன்று தான். கண்டென்ட் அவர் எழுதின கண்டென்ட்டும் ஒன்று நல்லா தான் இருந்துச்சு, இவங்க எழுதின கண்டென்ட்டும் மோர் அவர் சேம் தான், கண்டென்ட் எல்லாமே ஓகே. ஆனால் இந்த பென் அண்ட் பேப்பர் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் காமிக்குது பாருங்கள் அண்ட் வந்து மார்க்கில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் காமிக்குது பாருங்கள். இந்த பென் அண்ட் பேப்பரில் இருக்க அந்த ப்ரெசன்டேஷன் அதனால் இம்ப்ரூவ் ஆகுது, அதனால் அவருக்கு வந்து மார்க் இம்ப்ரூவ் ஆகுது. அவர் வந்து 47 மார்க் எடுத்தார் ஓகேங்களா. இவர் வந்து இந்த பென் அண்ட் பேப்பர் இதில் டிஃப்ரென்ஸ் காமி இந்த ப்ரெசன்டேஷனை கொஞ்சம் கூட்டுறதால 52 மார்க் எடுத்திருக்காரு. அண்ட் வந்து இது ஒரு 100 மார்க் டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட், 100 மார்க் டெஸ்ட்லேயே இவர் வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் காமிக்கிறாங்கன்னா அப்போ 300 மார்க் எழுதுறப்போ ஒரு 7 மார்க் பாருங்கள். இந்த ப்ரெசன்டேஷன் அண்ட் பென் ப்ராக்டிஸில் உங்களுக்கு 20 மார்க் வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்க முடியும் ஓகேங்களா. உங்களுக்கே பார்த்தா தெரியும் இதில் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது பாருங்கள், பென் எப்படி பளிச்சுன்னு எடுத்து கொடுக்குது பேனாவும் பேப்பரும், அதில் அப்படி இல்லை ஓகேங்களா. இதுக்காக தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது பென் அண்ட் பேப்பர் ரொம்ப முக்கியன்ட்டு. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் இதுதான் வந்து கடைசியில் ஓகேங்களா. நம்ம என்ன தான் உழுந்து விழுந்து படித்து என்னாலும் கடைசியில் நம்ம அன்றைக்கி அந்த பேப்பர் என்ன ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் மார்க் ஓகேங்களா. அண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறையா பேர் தப்பு பண்ணுறது என்னன்னா, நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறேன் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சிருக்கீங்க. ஆல்ரெடி வந்து 2 இயர்ஸாக எக்ஸாம் இல்லை, ஆல்ரெடி நீங்கள் அந்த ப்ரிலிம்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தீங்க, இன்னமும் நீங்கள் அதே வந்து படிச்சுட்டு இருங்க. இப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து எக்ஸாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நமக்கு எப்படியுமே வந்து டிஎன்பிசி குரூப் 2 2A எக்ஸாம் நோட்டு எக்ஸாம் வந்து அரௌண்ட் மார்ச் மாதம் இல்லை ஏப்ரல் மாதம் தான் நடக்கும் ஓகேங்களா, 2022. அப்போ இன்னமும் உட்காந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ்ன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க, ஏன்னா கடைசி 2 வருஷமும் அதை தான் படிச்சுட்டு இருந்தீங்க ஓகேங்களா. இருங்க, என்ன சொல்கிறேன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ப்ரிலிம்ஸே பாஸ் பண்ணுவேன்னு தெரியலன்னு சார்னு சொல்கிறாங்க. அப்படி அப்போ அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கீங்க, அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதி என்ன பண்ண போகிறீங்க ஓகேங்களா. அது மாதிரி பண்ணாதீங்க, ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னா 4 ஹவர்ஸ் ப்ரிலிம்ஸ் படிச்சுட்டு 2 ஹவர்ஸ் ஆச்சு மெயின்ஸுக்கு இப்போதைக்கு டைம் அலோகேட் பண்ணி பண்ணுங்கள் ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸில் என்ன தான் 190 199 எடுத்தாலும் அது வேஸ்ட் ஓகேங்களா. நமக்கு தேவை ஒரு ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் மார்க் தான், என்ன ஜஸ்ட் குவாலிஃபைங் பேப்பர்னா மார்க்னா ஒரு 140 இல்லை அதிகபட்சமாக ஒரு 150 இருக்கும் ஓகேங்களா. நமக்கு வேகன்சி அதிகமாக வரும், அரௌண்ட் 300லேருந்து 4000க்குள்ளே 3000 to 4000 சொல்லியிருக்காங்க. அப்போ பல்க் வேகன்சின்றதால கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாகும் ஓகேங்களா. என்னோடய ப்ரிடிக்ஷன் படி ஒரு 140 150 எடுத்தாலே ஓகே, 140+ போயிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஓகேங்களா. அப்போ அந்த 140 என்ன எப்படி எடுக்கிறதுன்ற அதை பிளான் பண்ணிவிட்டு அது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இல்லை. உட்காந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் உட்காந்து படிங்க. ஒன்றும் சிலபஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா, இது ரெண்டு தான் முக்கியம். அண்ட் ஸ்டடி மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் அங்கே இங்கே அந்த இன்ஸ்டியூட் இந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் நீங்கள் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த புது டாபிக் வேணால் சில மெட்டீரியல் ரெஃபர் பண்ணிக்கலாம், மிச்சம் எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கேட்கப்படுறாங்க ஓகேங்களா. 6th to 12th புக்கு நீங்கள் ஒழுங்காக படித்தாலே போதும் ஓகேங்களா. அதை படிச்சுட்டு நீங்கள் செகண்ட் பேப்பருக்கு படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் இதில் இருக்க எடுக்கிற மார்க் தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரப்போது, இதை வச்சு தான் நமக்கு மார்க் ஓகேங்களா, இதை வச்சு தான் நமக்கு போஸ்டிங் கிடைக்க போகுது ஓகேங்களா. அப்போ அதுக்கு தான் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஓகேங்களா. அதுக்காக தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான், ப்ரிலிம்ஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து டைம் ஓட்டிகிட்டு இருக்குது, அது வேஸ்ட்டு ஓகேங்களா. நீங்கள் ப்ரிலிம்ஸ் அப்படியே நல்லா எழுதி அப்படி 190 எடுத்தாலும் அது ஒன்றும் யூஸ் கிடையாது. ஏன்னா உடனே டக்குன்னு மெயின்ஸ் வந்துடும், மெயின்ஸுக்கு என்ன இருக்க போகுது, அதிகபட்சம் ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் கொடுப்பாங்க ஓகேங்களா. அதிகபட்சமாக ஒரு 3 மாதம் இருக்கும், அந்த 3 மாதத்தில் உங்களால் ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் அண்ட் கண்டென்ட் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. முன்னாடிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் வரணும் ஓகேங்களா. எங்கேயோ ஒருத்தவங்க 2 பேர் இருப்பாங்க, ஒரு 1000 பேரில் ஒருத்தவங்க 2 பேர் இருக்கிறது சகஜம் தான். நான் 1 மாதம் தான் படித்தேன், 2 மாதம் தான் படித்தேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு போஸ்டிங் வாங்கிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எத்தனை பேர், நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 100 பேர் இருந்தீங்கன்னா அது ஒருத்தர் தான் இருப்பாங்க, அதுவுமே வந்து அவங்களுக்கு பை பர்த்தாவே அந்த மாதிரி இருந்திருக்கும், இல்லை ஸ்கூல்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி டக்குன்னு ஃபாஸ்ட்டாக எழுதுவாங்க, சில பேர் டக்கு நேச்சுரலாகவே அவங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்கும், அழகாக எழுதுறது ஃபாஸ்ட்டாக அழகாக எழுதிடுவாங்க ஓகேங்களா. அவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணிக்காதுங்க, ஒரு ஆவரேஜாக ஸ்டூடெண்ட்டை ஒரு 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான்
இது பண்ண முடியும் ஓகேங்களா. ஏதாவது ஒன்று ரெண்டு கேஸ் எக்ஸப்ஷன் இருக்கும், அவங்கள பார்த்துட்டு நீங்கள் உங்களை இது பண்ணிக்காதீங்க, அந்த மாதிரி படிச்சிக்கலாம் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சோடனே படிச்சிக்கலான்றலாம் இருக்காதிங்க ஓகேங்களா. கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போய்டும். நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போட்ட எஃபர்ட் எல்லாமே வந்து அன்றைக்கி பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இல்லை ப்ரெசன்டேஷன் ஒழுங்காக இல்லாமல் நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது, இல்லை நீங்கள் எதிர்பார்த்த போஸ்டிங் வாங்காமல் டாப் ரேங்க்கில் வர முடியாமல் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது ஓகேங்களா. அதுக்காக தான் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், ப்ரிலிம்ஸ் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, மெயின்ஸுக்கும் படிங்க. அண்ட் மெயின்ஸ் படிக்கிறன்னு பேரில் சும்மா வந்து கண்டென்ட் மட்டும் படிச்சுட்டு இருக்கிறது வேஸ்ட்டு, ப்ராக்டிஸ் பண்ணும் ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணும், அதுலேயும் கரெக்டான பென்னை சூஸ் பண்ணணும், கரெக்டான பேப்பர் இது எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன ஸ்கில்ஸ் இருக்குது எந்தெந்த பார்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணணுன்ட்டு அதெல்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடும் வந்துடும், உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லும் வந்துடும் ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் சொன்ன இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பென் அண்ட் பேப்பர் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆவரேஜாக ஓகேங்களா, ஓரளவுக்கு ஓவராலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா அந்த கீழே ப்ரொவைட் பண்ண நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தேங்க்யூ, கீப் ப்ரிப்பேரிங், ஆல் தி பெஸ்ட்.